ஓகே, நம்ம பார்க்க போகிறது எக்ஸிஸ் 10.3 15th சம் டிஃபரன்ஷியேட் த ஃபாலோவிங். ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ என்னென்னா டிஒய், ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பண்ணுறதுனால நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டிய வேரியபிள் மல்டிபிளில் இருக்குது. ஸோ யூவி மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். யூ அப்படியே வச்சுக்கோங்க, அதாவது எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். டி பை டிஎக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். இப்போது டி பை டிஎக்ஸ் எக்ஸ், இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். அதுக்கப்புறம் இந்த பவரில் இருக்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2x வரும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, மைனஸ் 2x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2x ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இப்போது இங்கே எப்படி எழுதிக்கலாம் இதை? மைனஸ் 2x ஸ்கொயர் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போது இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கா? இது ரெண்டுலேயும் இருக்கா? அதனால் வெளியே எடுத்துருங்க. அதை வெளியே எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும்? மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்கும், ப்ளஸ் 1 இருக்கும். ஸோ ஆர்டரை மாற்றி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் 2x ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? ஓகே, இந்த ஆன்சர். இந்த சமயம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தினேஷ் சென்டம் மேத்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 11th இந்த எப்படி இந்த சமெல்லாம் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி அப்கமிங் வர வருஷத்தில் 12th சிலபஸ் மாறுது இல்லையா, இதுக்கான எல்லா சமயமே சால்வ் பண்ணி கண்டினியூவாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.